வணக்கம் நேயர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறை சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து வருகிறது அந்த வகையில் தற்போது ஃபார்ம் பில் 2020 எனப்படும் ஒரு மூன்று சட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் இந்த சட்டங்கள் குறித்து நாம் விரிவாக பேசவிருக்கிறோம் இதுகுறித்து தம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பத்திரிகையாளர் திரு நித்யானந்தன் அவர்கள் நம்மோடு நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா दिशे मेरेकाल उमान कल मेरे प्रचार मेरे विवसायिक ஆண்டவன் ஒரு வாயை படைத்திருந்தாலும் இரு கைகளை படைத்திருக்கிறான் என்று சொல்லி இரண்டு கைகளால் நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த விரை பொருட்கள் ஒரு வாய்க்குத்தான் கொடுக்கப்படுகிறது ஆகவே இன்னொரு மடங்கு நமக்கு அதிகம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் அது பொருளீட்டல் ஆனாலும் சரி விவசாயம் ஆனாலும் சரி அப்படி ஒரு கொள்கையை கொண்ட நாடு ஒரு ஆன்மீக தரப்பில் எது நடந்தாலும் அது மக்கள் நலனுக்காக மட்டுமே நாம் வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு ஒரு विवसाय அந்த ஆளுகள் எல்லாம் இங்கிருந்து வந்தது என்பதை எல்லாம் நான் இங்க குறிப்பிட வேண்டும் என்றால் அது அரசியலாக மாறக்கூடும் ஆனால் உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்ல இப்ப இந்த சட்டங்கள் குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த மூணு சட்டங்கள் குறித்து என்ன சொல்கிறது அந்த சட்டங்கள் என்னன்னு முதல்ல சொல்லுங்க மூன்று விதமான சட்டங்கள் அதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவைகள் தான் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது புதிதாக ஒன்றையும் சொல்லவில்லை நிலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் என்று முதல் சட்டமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது விவசாயிகளுக்கான அடிப்படை விலை உறுதி செய்யப்பட வேண்டும் குறைந்த விலை என்று நான் சொல்ல மாட்டேன் ஒரு அடிப்படை விலை அவருடைய தயாரிப்புக்கான விலையாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் மொத்தத்திற்கு விவசாயிகள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அடிப்படை விவசாய பொருளுக்கான வருமானம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்கான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற நஷ்டம் இதுவரை அரசாங்கம் என்ன குத்துமதிப்பாக विवसायू उपाय विवसाय उ
நல்லதுதான் குறைந்தபட்சம் என்று கூட சொல்லக்கூடாது என்று நான் குறிப்பிட்டேன். குறைந்த விலை என்பது வேறு, குறைந்தபட்சம் வேறு இல்லையா? ஆக அவர்களுக்கு ஒரு நியாயமான விலை தரப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். கடந்த 5 ஆண்டுகளிலே மோடி அவர்கள் மிக சிறப்பாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மிக மெதுவாகத்தான் நடந்து சென்றது விவசாயிகள் பிரச்சனை. ஆனால் இப்போது வந்த உடனேயே அவர்களுக்கு அதிக விலை கிடைக்கக்கூடிய அளவிற்கு, கடந்த 70 ஆண்டுகளே கிடைக்காத அளவிற்கு 1.5 மடங்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு, அவருடைய தேர்தல் அறிக்கையில 2 மடங்கு என்று சொல்லியிருந்தார்கள், 1.5 மடங்கு அவர்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் வகை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 24-20க்குள்ளாக 2 மடங்கு அவர்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கான ஆயத்த வேலைகளை அவர் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கான பணிகளை துவக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த 3 சட்டங்கள் கொண்டு வந்து விவசாய நலனுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களாக விவசாய பயிர்களுடைய விலைகளுக்கான உத்தரவாதம் உத்தரவாதத்தை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இப்போது நம்முடைய 3 சட்டங்களையும் தனித்தனியாக பார்க்க முடியாது, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த சட்டங்கள் மீண்டுமே. எனவே இந்த விவசாய பொருட்களை எல்லாம் இன்று வரையும் கூட ஏறத்தாழ 25 மாநிலங்களிலே சொல்ல வேண்டும் என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அதை வாங்கிக் கொண்டிருக்கின்றன. கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கோம். தமிழகத்தில் கூட அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்க முன்னாடி சொன்னதை போலவே இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை இது சட்ட ரீதியாக கையாள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சட்டங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதை நம்ம பின்னால பார்ப்பதற்கு முன்னால இந்த குறைந்தபட்ச விலை மெதுவாக நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கை என்னவென்று பார்த்தால் MSP தொடர வேண்டும், குறைந்தபட்ச விலை தொடர வேண்டும் அப்படின்னு விவசாயிகள். அப்ப இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கறது? நீங்க சொல்வதையும் அந்த கோரிக்கையும் எப்படி ஒப்புக்கொள்ள? இந்த குறைந்தபட்ச விலை என்பது அவர்களுடைய உற்பத்தியை விட குறைந்தபட்சம் என்ற பொருளிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் தவறான புரிதலை தான் சொல்லி இந்த சட்டத்திலேயே கூட சந்திக்கின்ற பொழுது அமைச்சர்கள் எல்லாம் சொன்னார்கள், MSP என்பது எந்த விதத்திலுமே தடையாக அந்த MSP நீங்காமல் அப்படியே நீடிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் எழுதிபூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள். இன்றைய பேச்சுவார்த்தைகளை கூட அமித்ஷா அவர்களும் விவசாய அமைச்சர் தோமார் அவர்களும் சந்தித்து பேசுகின்ற போது எழுத்துபூர்வமாக கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள், சில பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அது அவருடைய பிரச்சனை, MSP போய்விடுமோ என்ற அச்சம். விவசாயிகள் மிக கடுமையான ஏழ்மை நிலையில இருக்கின்றார்கள். சாதாரண விவசாயிகள், விவசாயி போர்வையில் இருக்கக்கூடியவர்களை நான் சொல்லவில்லை, சாதாரண உண்மையான விவசாயிகள். அவர்களுடைய சிறு குறு விவசாயிகள் எல்லாமே மீதான தோழிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய குறைந்தபட்சம் என்று சொல்வதற்கு நியாயமான விலை அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். அதற்கான உத்தரவாதத்தை மோடி நிச்சயமாக வழங்கியிருக்கின்றார்கள். மன் கி பாத் நிகழ்ச்சியில் கூட மிக தெளிவாக உலக மக்களுக்கெல்லாம் புரியக்கூடிய அளவில் சொன்னார், MSP எந்த விதத்திலுமே அது தவிர்க்கப்பட மாட்டாது, MSP உறுதியாக அப்படியே இருக்கும், இருப்பது அப்படியே இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக நிச்சயமாக எந்த சட்டமும் புதிதாக அது அறிமுகம் செய்யப்படும் போது ஒரு சாராருக்கு அது குறித்த அச்சங்களும் சந்தேகங்களும் இருவது இயல்பாகத்தான் இருக்கிறது. இதையும் அதே போலவே பார்க்கலாம் என்பது உங்களுடைய அதாவது திருத்தத்தை கொண்டு வருவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் அப்படித்தானே அது சொல்வதிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சொன்னால் சட்டத்திலே அந்த திருத்தத்தை கொண்டு வரலாம், அதை நான் கொண்டு வர தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கு சொல்வதாக நான் நாளை செய்திகளில் பார்த்தேன். நிச்சயமாக அடுத்ததாக அந்த சட்டத்தில் இன்னொரு அம்சமாக நாம் பார்ப்பது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்த விவசாயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்க ஏற்கனவே சொன்னதை போல இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம் தான் என்பதை நாம் அறிகிறோம். பஞ்சாப்ல உருளைக்கிழங்கு பல நிறுவனங்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள். டொபாக்கோ என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் ஒப்பந்த முறையில் செய்துகிறார்கள். கரும்பு பாதிக்கப்பட்டது மகாராஷ்டிராவில் கரும்பு. இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக இந்த ஒப்பந்த விவசாய முறைக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு என்ன? நல்ல கேள்விதான். நான் அதை ஆழமாக படித்து பார்க்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படையிலே எடுக்கக்கூடிய விவசாய பொருட்கள் விவசாயிகள் விற்பது மட்டுமல்லாமல் ஒரு இடத்துல ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டாலும் கூட அதை சந்தையிலே இவர்கள் வியாபாரம் செய்யலாம், அதை சந்தைப்படுத்த முடியும். இங்கே மட்டுமல்ல, அவர்களுடைய சொந்த ஊரிலே மட்டுமல்ல, இந்தியாவில எங்கே வேண்டுமானாலும் அவர்கள் சந்தைப்படுத்த முடியும். அதற்கான நுழைவு வரிகள் எல்லாம் கிடையாது. விவசாயிகள் நேரடியாக இடைத்தரகர்கள் இல்லாமலே அதை சந்தைப்படுத்திக் கொள்ளலாம். எங்கே அதற்கான விலை அவர்களுக்கு திருப்தியான விலை கிடைக்கிறதோ அங்கே செய்து கொள்ளலாம். இந்த ஒப்பந்தம் அதற்கு குறுக்கே இருக்காது, அரசு அதற்கு தடை விதிக்காது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உள்ளதை நெல்லிக்கையாக இருக்கிறது, மறைத்து வைத்தே சொல்லவில்லை, எழுத்துப்பூர்வமாக அது இருக்கிறது.
இந்த சட்டத்திலே அவைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல ஏற்றுமதி கூட செய்து கொள்ளலாம் என்ற அளவில் சொல்லியிருக்கின்றார்கள். இது அந்த சந்தேகம் நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு மட்டுமே உரித்தானது. நாம் விளைவிக்கின்ற பொருளெல்லாம் அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. இது ஒரு நல்ல அம்சம் இருக்கிறது. இதுவரை ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆனால் இப்போது ஒப்பந்தம் செய்து கொள்ளும் போது இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான நலன்கள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார்களோ அந்த ஒப்பந்தம் இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த அவர்களிடத்தில் என்ன நிலைக்கு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றீர்கள் என்று முதலிலேயே தீர்மானித்துக் கொள்ள முடியும். என்ன விளைச்சல் இவர்கள் செய்ய வேண்டும், என்ன உங்களுக்கு வேண்டும், அது என்ன விலைக்கு என்று ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட வேண்டும். ஆக இவர்களுக்கு சாக்குப்போக்கு சொல்லி விலையை குறைப்பது, ஒப்பந்தக்காரர்கள் இன்றைக்கு காசு கொடுக்காமல் தள்ளி செல்வது, இவற்றை எல்லாம் செய்ய முடியாது. நிச்சயமாக இவர்களுடைய சொன்ன நாட்களுக்கு சொன்ன விலைக்கு அதை அவர்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும். அது விவசாயிகளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. நிச்சயமா இது வந்து நம்ம சந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது யாரும் வந்து தாங்க உற்பத்தி செய்த ஒரு பொருளை குறைந்த விலைக்கு, சந்தையை விட குறைந்த விலைக்கு கொடுக்கப் போவதில்லை. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சந்தை விலையை விட ஒரு அதிக லாபத்திற்கு தான் அவர்கள் விற்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை எதிர்பாராத சூழ்நிலைகள், விவசாயம் என்பது இயற்கையை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு தொழில் என்பது பட்சத்தில், ஒருவேளை சந்தையில விலை குறையும் போது ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்குமே, ஆனால் எது அதில் நிச்சயமாக எந்த ஒப்பந்த விலைக்கு ஒப்புக்கொண்டார்களோ அதை தர வேண்டும் என்று இந்த சட்டம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. எந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த விலைக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த விலையை கண்டிப்பாக ஒப்பந்ததாரர்கள் தர வேண்டும் என்று இந்த அறிக்கை இருக்குது. ஒருவேளை இப்போ இத்தனை தக்காளி, இத்தனை வெங்காயம், இவையெல்லாம் அவர்களுக்கு விலை கிடைக்கவில்லை என்று தெருவிலை கொட்டுகின்ற ஒரு நிலையை பார்க்கணும் அல்லவா, இவைகளெல்லாம் ஏற்படாது. சந்தைப்படுத்த முடியும். பால், பழம்பு இதெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு நிலையில போறதெல்லாம் இவர்கள் வெளியிலே சந்தைப்படுத்திக் கொள்ள முடியும், ஆன்லைன் மூலமாக சந்தைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆன்லைன்ல என்ன, எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆன்லைன் வசதிகள் கிடைக்குமா என்று சொன்னால், இன்றைக்கு மிக தெளிவாக இந்த அரசு சொல்லியிருக்கிறது, பொது இடங்களிலே கூட இலவசமாக இந்த ஆன்லைன் வசதிகள் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்கும், இந்தியா முழுவதும் கிடைக்கும் என்ற திட்டத்திலே அரசு இப்போது இறங்கியிருக்கிறது. எனவே இந்த விவசாயிக்கு அவர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, கணினி அவரிடத்தில் கிடையாது என்பதெல்லாம் கைபேசியிலே ஆன்லைன் தெருவில் நின்று கொண்டு அவருக்கு செய்துவிட முடியும். அதற்கான குறைந்தகால பயிற்சி தேவைப்படும். அந்த பயிற்சியை அரசாங்கம் இவ்வளவு செய்கின்ற பொழுது பயிற்சியை கொடுப்பதற்கு தன்னால் நிச்சயமாக தன்னிருப்பு இளைஞர்களே வருவார்கள். அதே அதற்காக அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்ய முடியும், செய்யக்கூடும். எனவே விவசாயிகள் ஆன்லைன் வர்த்தகத்தில் கூட நேரடியாக அதை கொள்முதல் செய்பவர்களுக்கு கொடுக்க முடியும். தெருவிலை கொட்ட வேண்டிய துர்பாகியமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்தியாவில் காண முடியாது என்ற அளவில் இந்த சட்டம் பாதுகாப்பு தருகிறது. குறைந்தபட்ச விலை என்பது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த அந்த ஒப்பந்தக்காரிடத்தில் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விலையை கொடுத்தே ஆக வேண்டும், அது மறுப்பதற்கே கிடையாது என்பதுதான் இந்த சட்டத்தை இருப்பது. இதை நன்றாக பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். உற்பத்தி பொருட்களுக்கான குறைந்தபட்ச விலையை தாண்டி அது லாபகரமான விலையாகவும் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதையும் போல சந்தைப்படுத்துவதற்கு பெரிய சந்தை உருவாக்கப்படுகிறது. நீங்கள் சொன்னதை போல ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யும் போது இந்தியா முழுவதும் அவர்கள் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இந்த ஒரு வீடு வாடகை விற்பனைக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு ஆன்லைன்ல பார்த்து வாங்கி கொள்வோம். அது நம்ம இந்த கோவிட் காலத்தில் ரொம்ப நிவசனமாக பார்த்துக் கொண்டிருக்கோம். எல்லாமே ஆன்லைன்ல ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும்போது இப்ப விவசாயமும் அதை நோக்கி போவது என்பது இயல்பான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறோம். அதற்கு அரசாங்கம் வழிவகுத்து தருவது பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கிறோம். இந்த ஒப்பந்த விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது விவசாயிகளின் கையில் அந்த அதிகாரம் இருக்கிறது போல தெரியும். ஆனால் நாளடைவில் நிறுவனங்கள் விலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிடுவார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது உண்மைதானா, இதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் எழுகிறது என்று சொல்கிறார்கள். ஏன் அப்படி ஏற்படக்கூடாது என்று கேட்கிறார்கள். நான் என்ன சொல்லுவேன் என்றுதான், தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம். சந்தேகம் என்ற நோய் வந்துவிட்டால் எப்போதுமே எதற்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அதிலும் நாம் வெளிவர வேண்டும், சவால்களை சமாளிக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் சந்தேக நாளையவர்கள் நம்மை எல்லாம் கட்டுப்படுத்தி விடுவார்கள், நாம் வெளியே செல்ல முடியாமல் போய்விடும் என்ற அளவிற்கு
உலகமயமாதல் ஆன பிறகு அவற்றை எல்லாம் சிந்திக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. இப்போது அப்படி கொத்தடிமைகள் எங்கும் கிடையாது. கொத்தடிமைகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு வந்து விட்டார்கள். ஆக கொத்தடிமைகளாக விவசாயிகள் இனிமேல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் சந்தையை பார்த்து விடுகிறான், வெளியே சேர்த்து விடுகிறான். எவ்வளவு ஒத்துக்குவான் சொல்லுங்க? எங்களுக்கு தெரியுங்க இது வெளியில என்ன வேலை இருக்குங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு அறிவு புரட்டி கொண்டு வருகிறோம். அரசியல் தெரிய வேண்டிய, அரசியல் கட்சிகளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் நுணுக்கங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் பாடங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் நாம் விவசாயிகளுக்கு கொண்டு செல்லுகிறோம். சந்தையை முக்கியமாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்க நல்ல விலை கிடைக்குதோ அங்கே அவர்கள் விற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோம். இதையும் தாண்டி இந்த மீண்டும் இந்த ஒப்பந்த விவசாயத்தின் மூலமாக இதில் ஒரு சிறப்பு அம்சமாக சொல்லப்படுவது, இதன் மூலமாக பல தொழில்நுட்பங்கள் விவசாயத்துறைக்கு உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, உற்பத்தி பெருகும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது குறித்து உங்கள் பார்வை. நிச்சயமாக இந்த ஒப்பந்தத்தாரர்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது சொல்லலாம். இப்போ அந்த சட்டத்தில் வழிகாட்டப்பட்டிருப்பது என்ன என்று சொன்னால், நவீன கருவிகள் வாங்குவதற்கோ, நவீன உற்பத்தி பெருக்கதற்கான அறிவை புகட்டுவதற்கோ இந்த ஒப்பந்தக்காரர்கள் அவர்களுடைய வாங்கக்கூடிய பொருள்களை அதிகமாக வாங்க வேண்டும் என்ற ஆசையிலே, அவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கத்திலேயும் கூட விவசாயிகளை அவர்கள் கல்வி கொடுப்பார்கள். விவசாயிகளை அந்த அந்த விவசாயத்தில், இன்றைய விவசாயத்தில் அவர்களுக்கு சில அவர்கள் அறியாத சில இடங்களிலே கற்றுக் கொடுப்பார்கள், சில உதவிகளை செய்வார்கள். என்றால் அவர்களும் அதில் லாபம் பெறுகிறார்கள். அது விவசாயிக்கு இதுவரை கிடைக்காத ஒன்றாக இருந்தது. நாம் சொல்லுவோம், விவசாயிகள் எல்லாம் மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு மேல நல்லா எங்களுக்கு விவசாயம் தெரிஞ்சு பண்ணியிருக்கோம்னு சொல்லுவோம். அதுதான் இப்ப இல்லையே. விவசாயிகள் எல்லாம் படிப்பதற்காக இங்க வந்து விட்டார்கள். பொறியியல் மருத்துவம் என்று படிப்பதற்காக வந்தார்கள். இங்கே அவர்களுக்கு பொறியியல் பட்டதாரிகள் தெருவுக்கு நாளை என்று வந்த பிறகு மீண்டும் விவசாயத்தில் செல்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன தெரியும், கடந்த தலைமுறையிலிருந்து தெரியாது, விவசாயமே தெரியாமல் போயிட்டு. அது மட்டுமல்ல, அதிகமான விவசாயம் நாம் கொள்வது நமக்கு வேண்டும் என்று சொன்னால், எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நவீன காலத்துக்கு நாம் வளர வேண்டும். அது எந்த காலத்திலுமே இருந்திருக்கிறது. நாம் அதை நவீன யுகத்திற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த தயார் செய்து கொண்ட வேலையை இந்த ஒப்பந்தக்காரர்கள் மூலமாக செய்து கொள்ள முடியும். அரசு அதையும் எதிர்பார்க்கிறது, அதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நிச்சயமாக இந்தியாவே ஒரு விவசாய நாடு என்பதுதான் நாம் பெருமளவில் அறிந்திருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் விவசாய குடும்பங்களின் பின்னணியிலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள், விவசாயம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒரு நவீனம் இந்தியாவில் வர வேண்டும் என்பது ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது. இந்த சட்டங்களின் மூலமாக இடைத்தரகர்கள் அல்லது கமிஷன் ஏஜென்ட்ஸ், மண்டிகளின் மூலமாகவோ இல்ல வேறு எந்த விதத்திலோ இதுவரை இருந்தவர்கள் இனி இருக்கப் போவதில்லை என்பதும் அரசாங்கத்தின் வாயிலாக சொல்லப்படுகின்ற ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. இது எவ்வாறு நடைமுறையில் சாத்தியம்? பஞ்சாபில் வேது, பஞ்சாபில் சொல்றீங்க, பஞ்சாபில் உள்ள வேது மிக குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது. மண்டியில நீங்க சொன்னீங்களா, எவ்வளவு காலத்தில் எப்படி ஆகுமா என்று, இப்போ அப்படித்தான் இருக்கிறது. விவசாயிகளுக்கு விலை கிடையாது. அந்த கோதுமைகளை அதிகரித்து கூட அந்த கோதுமைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாடறிந்த உண்மை. எதற்காக என்று சொன்னால், அதை லிக்கர் மார்க்கெட், சாராய ஆலைகளுக்கு அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நம்முடைய அரிசி விளைச்சல் கூட அவைகள் மனிதர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை வருகின்ற போது சாராய ஆலைகளுக்கு மிக குறைந்த விலையிலே விற்கப்படும். 2 ரூபாய் 1 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆக இந்த இடைத்தரகர்கள் விவசாயிகளினுடைய கவலை பற்றி, விவசாயிகளுக்கு என்ன நேரும் என்பது பற்றி கவலைப்படாமல், அவர்களுக்கு என்ன கிடைக்கும், அவர்கள் முதலமிடவில்லை, உழைக்கவும் செய்யவில்லை, பேசிவிட்டு ஒப்பந்தத்தை கைமாற்றி விடுவது, அதனால ஏஜென்ட் ஒரு வேலை. இப்படி செய்கின்ற ஒரு காலத்தில் சாராய ஆலைகளுக்கு கூட அவர்கள் மிக குறைந்த விலையில் கொடுத்து விட்டு விவசாயிகள் வயிற்றில் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவற்றை எல்லாம் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், மண்டியில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த வசதியும் இருக்கிறது. அது முழுமையாக அவர்கள் எடுத்து விடவில்லை. இந்த அரசாங்கம் முழுமையாக மண்டி விவசாயத்தை மண்டியிலிருந்து மண்டி மூலமாக இருப்பதை அவர்கள் தடுக்கவில்லை. உங்களுக்கு வேண்டுமா இடைத்தரகரோடு சென்று மண்டியில் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் உங்களுக்கு இ மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுத்து விடுகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், எதிலே வருமானம் அதிகமாக இருக்கிறதோ தவறு செய்யாமல், பொய் சொல்லாமல்,
நல்ல வருமானம் கிடைக்கின்ற நேரத்தில் இடைத்தரகர்கள் சாப்பிடும் விதத்தை விவசாயி நேரடியாக தனக்கு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவான. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கருத்தாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மண்டிகள் அழிந்து விடும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை தான் இதுவரை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் இந்த விவசாய சட்டங்கள் குறித்த எல்லா பேச்சிலுமே. ஆனால் இது மண்டிகள் தொடரப்போகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு வழியும் விவசாயிகளுக்கு திறந்துவிடப்படும். எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களே தேர்வு செய்ய மட்டுமல்ல, விவசாயிகள் இந்த பெயரைத்தான் இட வேண்டும் என்று காலம் காலமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவசியம் கிடையாது. விவசாயிகள் எந்த பயிருக்கு அதிக விலை கிடைக்குமோ அந்த பயிருக்கு அவர்களை மாற்றி ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். அவ்வப்பொழுது அப்போது அவருக்கு அதிக விலை கிடைக்கும். இப்போது அவர்களுக்கு அதுக்கான வழி அவர் மண்டிகளை அதாவது கான்ட்ராக்ட் போடக்கூடியவன் அவன் என்ன பண்ணுவான், எனக்கு இந்த பொருளை உற்பத்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அந்த பொருளுக்கு அவனுக்கு அதிகமான விலை கிடைக்கும் என்றால் அதை உற்பத்தி செய்து கொடுப்பான். எனவே காலங்காலமாக இதைத்தான் செய்ய வேண்டும். மழை பெய்தாலும் மழை இல்லை என்றாலும் இதை மட்டுமே தான் செய்து கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் எப்படி சில ஊடு பயிர்கள் எல்லாம் விட்டு சம்பாதித்துக் கொள்கின்றார்கள். நல்ல விவசாயிகள் திறமையான விவசாயிகள் அப்படியெல்லாம் சம்பாதிப்பார்கள். ஒரு காலத்தில் தென்னை மரத்தை சாதாரணமாக வைத்தார்கள். இன்றைக்கு தென்னை எப்படி சாகுபடியாகிறது, தென்னை எப்படி அவர்கள் கட்டுப்படியாகிறது, அவர்கள் அவருக்காக ஒன்றுமே வைப்பதே கிடையாது. நிச்சயமாக அதனால நிச்சயமாக இன்றைக்கு சந்தையில என்ன பொருள் விலை போகும் என்பதை அறிந்து கொண்டு அவர்களால் அந்த விவசாயத்தை செய்து கான்ட்ராக்டர்களுக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கும் கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்ட் இல்லை நான் சொல்லவே முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணயம், ஒரு சுஜி வாங்குறோம் எஜி வாங்குறோம் எல்லாம் வாங்குறோம், அதை தயாரிக்கிறோம் விலை நிர்ணயம் பண்றான். ஆனா வயிற்றுக்கு சோறு போடுறான் அவன் நிர்ணயம் பண்ண முடியாது சொன்னா இது நான் செய்கின்ற துரோகம் அல்லவா. நம்ம எல்லாருமே சொல்லணும், நிச்சயமா நாம் கணினியிலே என்ன வேண்டுமானாலும் வளரலாம், எதை வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். ஆனா உணவை உற்பத்தி செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது கழனியிலே தான் முடியும், கணினியிலே முடியாது. எனவே அவர்களை நாம் பார்க்க தவறிவிட்டோம். அதற்கு பிராய சித்தம் நாம் தேடியே ஆக வேண்டும். விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான அத்தனை முயற்சிகளை மோடி அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டங்களில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட ஒரு அம்சம் இல்ல ஒரு அமெண்ட்மெண்டாக அது செய்யப்பட்டிருப்பது, இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ்ல இருந்து ஒரு சில பொருட்களை இந்த பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இது எத்தகைய பயனை கொடுக்கும் என்று பார்க்கிறீர்கள்? அதாவது உருளைக்கிழங்கு, வெங்காயம், எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள் இவைகளை விலக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதிகப்படியான பொருட்களை இது போன்ற வெங்காயம்லாம் விளையறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க, பதுக்கு. இந்த பதுக்களை இவர்கள் செய்கின்றார்கள். இந்த பதுக்கள் செய்யக்கூடாது, அதுக்கு கடுமையான சட்டம் வரும், கடுமையான சட்டம். அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எனவே பதுக்கள் இருக்காது. அந்த வழியில அந்த வெள்ளி விவசாயிகளுக்கு கிடைத்துவிடும். அதுல எந்த விதமான ஒரு மாதிரி தெரியாதே, பதுக்கி வைக்கக்கூடிய வேலை இல்லை. சரி, விவசாயியே இன்றைக்கு இதை விற்க வேண்டாம், என்னிடத்தில் அதிகமாக உபரியாக நான் உற்பத்தி செய்திருக்கிறேன், இதை விற்க வேண்டாம் என்று சொன்னால் அரசு அவர்களுடைய பொருட்களை வைப்பதற்கான கிடங்குகளை, குளிர்சாதன வசதிகள் செய்த கிடங்குகளை அமைத்துக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறது. அங்கே வந்து அவர்களுடைய பொருட்களை வைத்து அந்த விலை ஏறுகின்ற போது அவர்கள் விற்கலாம். அது கால அவகாசம். அது இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் அழிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கான்ட்ராக்டர்ஸ் நம்ம சொல்றோம், ஒப்பந்தக்காரர்கள், அவர்கள் அதிகமான பொருட்களை வாங்கி ஒரே நாளில் சந்தைப்படுத்துகிறார்களா? அவர்கள் வைப்பதற்கு அவற்றை எல்லாம் பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்த மாதிரியான கிடங்குகள் இருக்கின்றன. விவசாயிகளுக்கு கிடையாது. அரசு இப்படிப்பட்ட கிடங்குகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதி கூறியிருக்கிறது. இந்த பட்டியலிலிருந்து இந்த பொருட்கள் நீக்கப்பட்டதன் மூலமாக விவசாயியே அந்த பொருட்களை கிடங்குகளில் சேமித்து தேவைப்படும்போது நிச்சயமாக இந்த சட்டங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு என்னென்ன பயன் கிடைக்கிறது என்பதை நாம இவ்வளவு நேரம் விரிவாக பார்த்தோம். பொதுமக்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? பொதுமக்களுக்கு என்று சொன்னால் ஒரு தனியார் விற்பனை காட்டில் முழுவதும் சந்தை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும், தமிழகத்தில் முழுவதும் சந்தை எல்லாருக்கும் தெரியும். அது எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் எந்த கட்சி கொண்டு வந்தாலும் நல்லவற்றை நாம் நல்லவே என்றுதான் சொல்ல வேண்டும். உயர சந்தை இருக்கின்ற இடத்துல மக்கள் பெருந்திரளாக சென்று உயர் சந்தையில பொருட்களை வாங்குகிறார்கள். என்ன நன்மை கிடைக்கிறது என்று அங்கே வாங்குகிறார்கள். கடையில் தன்னுடைய சொந்த தெருவிலே கடை இருக்கிறது, அதை விட்டுவிட்டு உயர் சந்தைக்கு அவ்வளவு கூட்டமாக எல்லா இடங்களிலும் வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன நன்மை அவருக்கு கிடைக்கிறது? ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பசுமையான காய்கறிகள் அவர்களுக்கு கிடைக்கிறது,
நல்ல விலையிலே கிடைக்கிறது அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். நேரடியாக விவசாயிகள் வந்து அதை விற்கின்ற பொழுது விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கிறது. விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கிறது, நுகர்வோருக்கும் நல்ல விலை கிடைக்கிறது. இரண்டு பேருமே மகிழ்ச்சியாக செல்கிறார்கள். இது வருத்தப்படுவது யார் என்று சொன்னால் இடைத்தரகர்கள். இதில் கமிஷன் ஏஜென்ட்கள் தான் வருத்தப்பட முடியும். அதை ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டு விவசாயிகளை வயிற்றிலே அடித்து தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று வேண்டாங்க, ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால் தொடர்ந்து இன்றைக்கு 15வது போராட்டம் நடக்கும். 6 மாசம் இருந்தா கூட இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு சத்தமா சொல்ல முடியுது. விவசாயிகள் சொல்றாங்க, நான் சொல்ல மாட்டேன். இல்ல, நம்ம அந்த போராட்டம் டாபிக் உள்ள போகாம நான் கேட்க விரும்புவது, இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை இந்த எலக்ட்ரிசிட்டி பில் 2020 விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அது குறித்து அமைச்சர் பேசிக்கிறார். அது குறித்து நீங்க சுருக்கமா சொன்ன நிறைவாக மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும். சொன்னாலே மின்சார கட்டணம் கட்டித்தான் ஆக வேண்டும். அமைச்சர் சொல்லியிருக்கிறது தாஜா செய்கின்ற வேலையெல்லாம் கிடையாது. உங்களை மன்னிப்பதற்காக, உங்களுடைய போராட்டத்தை நிறுத்திக் கொள்வதற்காக இதுன்னு சொல்ல முடியாது. நேராக உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறோம், விவசாயிகளுக்கு மின்சார கட்டணம் கட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் எவ்வளவு கட்ட வேண்டும் என்று நாம் பேசி முடித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளவுதான் கட்டினாலும் வசதியாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் பரிசீலிக்கலாம் என்று இன்றைக்கு அரசு சொல்லியிருக்கிறது. அதை கூட எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொன்ன அத்தனையும் நன்றி திரு நித்யானந்தம் அவர்கள், எங்களுடைய அழைப்பு ஏற்ற நிலையத்திற்கு வந்து இந்த சட்டங்கள் குறித்த தெளிவான விளக்கங்களை தந்தமைக்கு நேயர்களின் சார்பாக மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.